வணக்கம் குருஜி. நேரம் குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா. குட் மார்னிங். கண்டிப்பா பேசலாமா? உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பழனியம்மாள். சரிங்கம்மா. பழனியம்மாள் கண்ணன். யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய சன் கிருபாகரன், கே கிருபாகரன். ஓகேம்மா. அவரோட பிறந்த தேதி, பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 6/2/2002. அபிதம் 4ம் பாதம், ஜென்ம ராசி கும்பம். அபிதம் 4ம் பாதம், ஜென்ம ராசி கும்பம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பாருமா கிருபாகர்? குட் மார்னிங் சார். நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஜென்ம லக்னம் ரிஷபம். ரிஷப லக்னம் தனுசு. ஆமா, ரிஷப லக்னம் கும்பராசி. செவ்வாய் தான் அதிக சுபத்துவம், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம்னு சொல்லப்படுகின்ற பயாலஜி படிக்கின்ற ஜாதகம். என்ன கேக்கணும் சார்? ஒரு இவரு வண்டி, பெரிய வண்டி கேக்குறாரு. இவருக்கு வாங்கி கொடுக்கலாமா? ஏன்னா இவருக்கு வந்து ஏற நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா சார். அவரு காலேஜ் பிசிஏ பண்றாரு சார். பிசிஏ வந்து கோயில்ல பண்ணிருக்காரு, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றாரு. இப்ப வந்து அஷ்டமாதிபதி தசை, 6/6/2020 இருந்து அஷ்டமாதிபதி தசை நடக்குது. குரு வந்து 8ம் இடத்தையே பார்த்தா கூட அவர் சுபத்துவமாக சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார். 4ம் இடம் சந்திரனால் பார்க்கப்படுகிறது. வாகன அமைப்புகள் எல்லாமே நல்ல சொகுசா அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் தானம்மா? இல்ல சார், இது போல ஏரையில வாங்கி கொடுத்தா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்னு பயமா இருக்குது சார். சில பேர் சொன்னாங்க இப்ப வாங்க கூடாதுன்னு, அதனாலதான் சார். வாங்கி கொடுக்கலாமா சொல்லுங்க சார். இது பாருங்கம்மா, பருவத்துக்கு இந்த விபத்துகள் நடக்கும் அப்படி இப்படிங்கறதெல்லாம் இல்லம்மா. 8ம் அதிபதி வந்து குருவோட தசையா இருந்தாலும், அதுக்கடுத்து இவர் வந்து குரு வந்து ஒரு நல்ல வலிமையான ஒரு அமைப்புல தான் இருக்கிறாரு, சுக்கரனோட இருக்கிறாரு. அம்சத்திலையும் குரு சுக்கர சேர்க்கை இருக்குது. குரு வந்து சுபத்துவமாக இருந்தாலே 8ம் இடத்தின் பலன்களை செய்வார். இந்த அமைப்பின்படி என்ன, கொஞ்சம் தூர இடங்களில் போய் படிக்க வைப்பார். காலேஜ் முடிச்சவொடனே மேற்படிப்பெல்லாம் வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களில் போய் படிக்கிறதுக்கான ஆசை இப்பவே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறார் அவர். லக்னாதிபதி லக்னத்திலேயே வலுத்திருந்தாலே, லக்னாதிபதி புதன் வந்து லக்னத்துல திக்பலமாக இருக்கிறார். சுக்கிரனும் புதனும் ரிஷப லக்னம் ஆகி சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகியிருக்குது. இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலே லக்னாதிபதி வலுத்திருக்குன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட வந்து 30-34 வயதிற்கு பிறகு சனிதசை, வாழ்க்கையின் மிக முக்கியமான பருவத்துல சனிதசை ஆரம்பிக்குது. சனி புதன் தசைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு தசைகள். ஆகவே பெரிய அளவில் ஒன்றும் கெடுதல்கள் சொல்ற அமைப்புல கண்டிப்பாக இல்லை. 8ம் அதிபதி சுபராகி 8ம் வீட்டை பார்த்தால் 8ம் இடத்தின் சுபத்துவ அமைப்புகள் தான் நடக்குமே தவிர 8ம் இடத்தின் விபத்து அமைப்புகள் நடக்காது. ஆகவே வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்கம்மா. நல்லா அனுபவிக்கிறதுக்குன்னு பிறந்த பிள்ளை தான். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களில் இருந்து சுக்கிரன் செவ்வாய் குரு எல்லாமே ரொம்ப வலுத்திருக்குன்ற அருமையான யோக ஜாதகம்மா. அனுபவிக்கிறதுக்கே பிறந்தவன். லக்னாதிபதி வளர்த்துட்டாலே சொகுசா தான். பிறந்திருந்து ஜாலியாக தான் வளர்த்துருக்கிறீங்க. படித்ததை விட ஜாலியாக இருந்தது தான் ஜாஸ்தி. ஆமா சார், ஆமா சார். இப்ப கூட ஒரு 25,000 ரூபாய் போன் கேக்குறாரு, 15,000 ரூபாய் போன் பிடிக்கலையா? சந்தோஷப்படுங்கம்மா. 25,000 ரூபாய் போன் தான் கேக்குறாருன்ட்டு. 12ம் அதிபதி வேற சுபத்துவம். சரி சார், இன்னொரு விஷயம் சார். இவங்க எங்களுடைய பூர்வீக சொத்து, தாத்தா சொத்து கிடைக்குமா சார்? கிடைக்காது. பூர்வீக சொத்து அனுபவிக்கிற அமைப்பு இல்ல. சூரியன் சனி ராகு சிம்மம் வலுவாக இல்லை. இவருக்கு பூர்வீக சொத்து கிடைக்காது. அதாவது அவங்க அப்பாவது, அவங்க தாத்தாவது, அதாவது அவங்க அப்பாவுக்கு கொடுக்கணும். இவருக்கு கிடையாது. உங்க உங்க வீட்டுக்காரருக்கு அவருடைய ஜாதக அமைப்புல எப்படி இருக்கலாம்? இவர் வந்து உங்க வீட்டுக்கு இந்த அமைப்பு இல்லை எப்படின்னா, ஏன் கிடைக்காதுன்னு சொல்றேன்னா, இவருடைய தாத்தா சொத்தை உங்க வீட்டுக்காரர், அதாவது இவருடைய தகப்பனார் வந்து அனுபவிச்சு அவரை உருமாத்தி வேற மாதிரி செய்யலாம். இவர் வந்து தாத்தா சொத்தை அனுபவிக்க முடியாது. தாத்தா சொத்து, தகப்பன் சொத்தை இவர் அனுபவிக்க முடியாது. இவருக்கான சொத்துக்கள் பத்துக்கள்லாம் இவரே சேர்த்துக்கிறது தான். சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும். சூரியன் பாபத்துவமாக இருந்து சிம்மம் வலுவாக இல்லாமல் இருந்தாலே இந்த பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாது. ஆகவே தந்தை வழி சொத்துக்களை அனுபவிப்பதற்கு இவருக்கு அமைப்பு இல்லம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் பாஸ்கர். பையனுக்கு பார்க்கணும். அவருடைய பேர் சொல்லுங்க. பையன் பேர் ஸ்வேதகேது. சரிங்க. அவருடைய பிறந்த தேதி? பிறந்த நாள் 28/9/2007. 9/2007. பிறந்த நேரம் 10:31 இரவு. பிறந்த இடம் சேலம்.
சேலம். அவருடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மேஷ ராசி, ரிஷப லக்னம். ரிஷபம், சரிங்க சார். உங்களுடைய சந்தேகம் என்ன சார்? பையனை பத்தி கேட்கணும். சரிங்க சார், குருஜி ஐயா இருக்காங்க, பேசுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பாரு ஐயா. வணக்கம் ஐயா, ரொம்ப நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க, நல்லா இருப்பாரு. பையனோட படிப்பு வேலையை பத்தி கேட்கணும். அடுத்த வர திசை எல்லாம் வந்துட்டு அவயோக திசையா வருது. அவயோக திசையா வருதா? ரிஷப லக்னம் தானே? ஆமாங்க. அவயோக திசைகள்னு எப்படி சொல்றீங்க? நம்ம சுக்கிர திசைக்கு அப்புறம் வர சூரிய திசையை சொல்றீங்களா? சூரிய சந்திரன் செவ்வாயுடன். ஆமா, அதாவது சூரியன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல தான் இருக்கிறாரு. அப்படி ஒண்ணு அவயோக திசைகளா இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையல இல்லையா? சூரியன் வந்து அவர் நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு. அம்சத்தில் வந்து அவர் செவ்வாயின் வீட்டில், அம்சத்தில் உச்சம் நீச்சம்ன்றதே இப்போ எடுக்கிறது இல்லைன்னா அதுக்கு அதுக்கான ஒரு கான்ட்ரவர்சியான அமைப்புகள் இருக்குது. சந்திரன் அதாவது பௌர்ணமிக்கு பக்கத்தில் நம்ம ஒளி தத்துவத்தில் பாருங்கள், சூரிய தசை பெரும்பாலும் ரிஷப லக்னத்திற்கு அவயோக தசைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் சந்திர தசை மாரக தசை. சந்திரன் வந்து கெடுபலன்களை தர்றதுக்குன்னே இருக்கிறவர் ரிஷப லக்னத்திற்கு, ஆனால் அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் சுபத்துவமாக இருக்கிறார். அவயோக திசைகள் ஏதாவது ஒரு வகையில சுபத்துவம் அடையணும். அந்த அமைப்பின் படி பாருங்க, சந்திரன் வலுவா தானே இருக்கிறாரு. சுக்கிரதசிலேயே தம்பி வந்து ஸ்டாண்ட் ஆயிடுவார். அந்த சுக்கிரதசிலேயே வந்து மூன்றாம் இடத்துல கடகத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து குருவின் பார்வையில லக்னத்தையும் லக்னாதிபதியையும் குரு பார்க்கிறார். அந்த குரு பங்கம் இல்லாமல் இருக்கிறார். நட்பு வீட்டுல உட்கார்ந்து அவர் பார்க்கிறார். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நட்பு வீட்டில் அவர் தெளிவு ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் உட்காந்து பார்க்குறாரு. லக்னாதிபதியையும் பார்க்குறார், லக்னத்தையும் பார்க்குறார். லக்னாதிபதியோட தசை 23 வயது வரைக்கும் நடக்குது. சூரிய திசை, சந்திர திசை. சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. உத்தராடாதி நட்சத்திரத்திலிருந்து விலகி 2 நாள் தான் ஆகுது. ஆக பஞ்சமி திதிக்குள் இருக்கின்ற சந்திரன், வட்ட வடிவை இழக்காத அந்த சந்திரன் வந்து கண்டிப்பாக கெடுதல் பலன்களை செய்ய மாட்டார். சரி, என்ன பலன்களை செய்வார்? 12ஆம் இடம், 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமான என்ன சொல்லியிருக்கிறேன், உங்களை விட்டு விலகி தூர இடங்களில் படிக்கிறது, வேலை செய்யறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கும் 12ஆம் இடம். அடுத்து செவ்வாய் கூட வந்து உங்களுக்கு புதனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். ராகு வந்து அதை விட ஒரு நல்ல நல்ல அமைப்பில் இருக்கிறார். அதனால் அவயோக திசைகள் வந்தால் கூட அவைகள் ஒரு சுபத்துவ அமைப்பில் பாவத்துவமின்றி இருக்கிறதுனால அந்த பையன் வந்து நல்லாவே இருப்பார். சரியா? இன்னொன்னு சொல்லிடுறேன், ராஜயோகாதிபதி சனியின் பார்வை கெடுதல் அப்படின்றதுனாலும் ஆதிபத்திய காரக விசேஷங்கள்ல அவர் எதை செய்வார் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி இங்கே சனி சிம்மத்தில் இருந்தாலும் கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலுவோடு இருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையால் இதை இவரை பார்க்கறது, லக்னத்தை பார்ப்பதும் ஒரு நல்ல அமைப்பு தான். ரிஷப துலா லக்னங்களுக்கு குருவின் பார்வையை விட சில நிலைகளில் சனியின் பார்வை, சுபத்துவ சூட்சும வலு அடைந்த சனியின் பார்வை நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறதும் ஒரு விதி. சரியா? அதனால வந்து அப்படிலாம் ஒன்றும் பெரிய இதாக சொல்ல மாட்டேன். நல்லா இருக்குது, பையன் வந்து நல்லா படிப்பாப்பில். ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்கரனை விட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் புதன் தான் பார்க்குறாரு. நல்லா தானே படிக்கிறாரு பையன். சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பாப்பில. அடுத்ததற்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம். ராஜபாளையம் பக்கம் இருந்து பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர் சொல்லுங்கம்மா. நிவாஸ். என்னங்கம்மா? நிவாஸ். நிவாஸ், சரிங்கம்மா. இது பிறந்த 24/5/2005. 24/5/2005. நேரம்மா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மதியம் 1:49. 1:49. பிறந்த இடம் சங்கரன் கோவில். சரிங்கம்மா. அவருடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். திருநெல்வேலி சங்கரன் கோயில் தானே? ஒண்ணு இல்லமா, என்னமா சிங்கமா புலியா கரடியா? நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானம்மா. சரி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் தோராயமான உங்க ஊர் பக்கம் கணிக்கிற வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் வந்து சிம்ம லக்னம். 1:49 சொல்லிட்டீங்க, கன்னியா லக்னம் தான் வந்துருச்சு. கன்னியா லக்னம் ஆரம்பிச்சு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையான யோக ஜாதகமா, வைகாசி விசாகத்துக்கு அடுத்த நாள் பிறந்த அருமையான அற்புதமான நல்ல பௌர்ணமி யோகத்துல இருக்கின்ற நல்ல ஜாதகம். சூரியனையும் சுக்கிரனையும் அதாவது நல்ல தலைமை பொறுப்புக்கு வருவானே, நல்ல நல்ல ஜாதகம். சூரியன் தான் இருக்கிறதுல அதிக சுபத்துவம். பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுகிறார்.
அரசு வேலை உண்டு, அதிகார அமைப்புகள் உண்டு, எல்லா வகையிலயும் அதிகாரம் பண்றதுக்குன்னே பிறந்தவாமா. இப்ப பேச்சே அதிகாரமா தான் இருக்கும். அப்படித்தான் பேசுறான், பேச்சே அதிகாரமா சொன்ன ஏத்து பேசுற மாதிரி பேசுறான். ஆமாமா, இந்த அமைப்பு வந்து பௌர்ணமிக்கு பக்கத்துல, பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்து சூரியனும் சூரியன் சுக்கிரனால், சூரியன் சுக்கிரன் வலுத்திருக்கிறாங்க, சுக்கிரன் சேர்ந்து குரு வந்து சூரியனை பார்க்கிறாரு. மூன்று சுபகிரகங்கள் சூரியனோடு தொடர்பு கொள்கின்றன. சுக்கிரன் தொடர்பு கொள்கிறார், பௌர்ணமி சந்திரன் தொடர்பு கொள்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். இத்தனையும் சேர்ந்து இந்த பையன் வந்து அதிகார அமைப்புகளில் வருவான் அப்படின்றதாங்க நிஜம். எதிர்காலத்தில் கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு இருக்க குறிச்சி நல்லா படிப்பானா? ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவாமா. அதிகார பதவி, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி உயர்நிலை அதிகார பதவி. சூரியன் எப்போது சுபத்துவமாகி, இப்ப சப்போஸ் ஒரு இப்ப இந்த 1:49 பிஎம்ன்றதுலாம் வந்து நான் எக்ஸாக்டா எடுத்துக்க மாட்டேன். ஒரு 3 நிமிஷம் முன்னாடி பிறந்திருந்தா சிம்ம லக்னம், 10 சிவா திக்பலன் ஆயிடும், 10 சூரியன் திக்பலன் ஆயிடும். அதாவது எவருடைய நேரமும் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்காது. ஒரு 3 நிமிஷம் முன்னாடி, 2 நிமிஷம் முன்னாடி பிறந்திருந்தா சிம்ம லக்னம். அப்போ 1:47, 1:46 பிறந்திருந்தா சிம்மம் சூரியன் வந்து 10 இடத்துல திக்பலமாகி பௌர்ணமி சந்திரன், 4 இடத்துல சந்திரன் திக்பலம் அப்படின்னு வந்துடும். என்ன இருந்தாலும் அதிகாரம் உள்ள பதவி உண்டு, தலைமை பதவி. நீங்க பாத்தீங்களா? சரி, அப்ப கரெக்ட் தான். நல்ல ஜாதகமா, நல்லா படிக்குவீங்க, படி நல்லா படிப்பான், அதெல்லாம் வந்து ஒன்றும் குறைகள்லாம் இல்லை. அடுத்தடுத்து வந்து புதன் தசை, கே தசை, சுக்கர தசைன்ற கொஞ்சம் யோக தசைகள் தான் வருது. 2030 வர சுக்கர தசை மிகப்பெரிய யோக நிலையை கொடுக்கும். ஆகவே அரசு வேலை, அதிகார அமைப்புகள்னு எதிர்காலத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகமா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம், ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சுசீலாங்க. எங்கிருந்துமா கால் பண்றீங்க? திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 21/2/1975. ஆமாங்க. சரிங்கம்மா, பிறந்த நேரம்மா? 9:01. என்னங்க? நைட்டு நள்ளிரவு 1 மணி. நள்ளிரவு 1 மணி, அப்ப அது காலை தாமா? 22 வரும். நாம் தேதி என்னங்கம்மா? 22 வரும். ஹலோ, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மிதுன ராசி, திருவாதாரம் நட்சத்திரம். ஓகே, அப்ப தேதி வந்து 22 வரும் சொல்றீங்க? ஆமா ஆமா. சரிங்கம்மா, என்ன சந்தேகம்மா? ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதெடுத்தாலும் தடங்களா இருக்கு. ஏமா, மிது வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே ஒரு 1.5 வருஷமா நல்லா இல்லைன்றது அடிக்கடி தெளியுது, தெளிவா நம்முடைய வின் தொலைக்காட்சி அமைப்புகள்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே கடந்த எப்போ வந்து ஜென்மராக உங்களுக்கு வந்ததோ அப்பவே மன அழுத்தத்துக்குள்ள வந்துட்டீங்க. அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்றால வாழ்க்கை துணை அமைப்புகள், புருஷன் கூட்டு சுத்தமா வந்து வாழ்க்கை துணை அமைப்புகள்ல நீங்க நல்லா இல்லை. ஆமா, அதுதான் நான் மிதுனராசி அமைப்புகள், மிதுனராசிக்காரங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில உடம்பாலையும் மனசாலையும் வாழ்க்கை துணையை பிரிஞ்சிருந்தீங்கன்றதுதான் உண்மை. கடந்த ஒரு 1-2 வருஷமாவே 2018 மிதுனராசிக்கு நல்லா இல்லை. முதல்ல வந்து ஜென்ம ராகு வந்தது, இப்போ வந்து அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த அமைப்புல மன அழுத்தம், தனிமை, தூக்கம் வரக்கூடாது. தூக்கமே வரக்கூடாது. வாழ்க்கை எப்படி இருக்கணும், எதிர்காலத்தை பத்தி பயமா இருக்கணும். எதிர்காலத்தை பத்தி எனக்கு தேவல, அடவுல இருக்கும் சார், அது கிடைக்குமா? அவர் பேர்ல இருக்கு. 1 வருஷத்துக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன், வர செப்டம்பர் மாசத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு விடிவு காலம். 2021 அப்படியே சுமாரா தான் இருக்கும். இப்ப சனி தசை வேற நடக்குது. சனி தசையில நல்ல வேலையா, சனி தசையில குரு பக்தி டிசம்பர் 14 இருந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த குரு பக்தி உங்களுக்கு ஒரு ஆறுதலான சில விஷயங்களை தசாபக்தி ரீதியில செய்யும். அதே நேரத்துல எத்தகைய ஒரு ஜாதகத்திலையும் அஷ்டமச்சனி, ஏழரச்சனிகளோட ஜென்மச்சனி அமைப்புகள், ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நேரத்தில் பிறந்த ஜாதகத்தை விட கோட்சார நிலைமை தான் ரொம்ப தூக்கலாக இருக்கும். கடுமையான மன அழுத்தத்தில் குழப்பத்தில் இருப்பீங்க, நிம்மதி கிடைக்காது. ஆக நகை கிடைச்சா நிம்மதி வந்துடும்ல? இல்லைங்க சார், அது ட்ரை பண்ணியிருக்கேன், அது எனக்கு கிடைக்குமா? என் பேரில் மாறுமா? கடைந்தேங்க சார், கடைந்தான், அடைக்கல. என் பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். குருபக்தி நடக்கிற, குருபக்தி நடக்கிறதுனால நகை கையை விட்டு போகாது, ஆனால் கையில் வாங்க முடியாது.
கையில வாங்க திருப்பி அடைவதேங்க சார் வைக்க முடியும். ஆமா செய்ய முடியும். குருபக்தி ஆரம்பிச்சிருச்சு 24ஆம் தேதி, 15 நாள் ஆச்சு குருபக்தி ஆரம்பிச்சு, சனிதசையில குருபக்தி ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே சனிதசையில் இப்போ இது வரைக்கும் 2.5 வருஷம் தான் கடுமையான கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே நடந்த சனிதசை ராகுபக்தி சஷ்டாஷ்டகம் 7ஆம் இடத்தோடு ராகு தொடர்பு கொண்டு 7ஆம் இடத்தை பாதித்த ஒரு அமைப்பு சனிதசை ராகுபக்தி. இப்போ ஒரு 20-25 நாளாக சனிதசை குருபக்தின்றதுனால நகை சம்மந்தப்பட்ட விஷயம், குரு தான் நகை சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். அவர் வந்து ஒரு ஃபேவரபுளாக 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 24/12/2020 உங்களுக்கு சனிதசை குருபக்தி ஆரம்பிச்சிட்டதுனால நகை வந்து உங்கள் கண்டிப்பாக உங்கள் கையை விட்டு போகாது, உங்கள் பேரில் மாறும். நிச்சயமாக அந்த நகையை திருப்ப முடியும். இந்த வருஷ கடைசியில் நகையை திருப்பவே முடியும். இப்போ நீங்கள் நகையை மாற்றி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பிஎஃப் காசும் வாங்க முடியாமல் பிரச்சனையாக இருக்கு. இப்படித்தாம்மா நான் திருப்ப சொல்லிட்டேனேம்மா, ஒரு வருஷம் மட்டும் பொறுத்துக்கோங்கம்மா. இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். பணம், உறவுகள், நட்புகள், யார் யாரெல்லாம் வந்து இப்போ வீட்டுக்காரர் ஒரு பெரிய இழப்பே வந்துருச்சு. இனி இதை விட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பணம்லாம் ரெண்டாம் பட்சம் நிம்மதி இல்லைங்க சார். ஆமாம், ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு. இப்போ இந்த இழப்பில் யார் யார் நமக்கு உதவி பண்ணுறாங்க? மாமனார் வீடு எப்படி, நம்ம வீடு எப்படி, அதைத்தாம்மா சொல்கிறேன், அதைத்தான் சொல்கிறேன். உறவுகளை பற்றி புரிய வரும், யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே. உண்மையானவர்களை அடையாளம் காட்டக்கூடியது அஷ்டம் சனி. கஷ்டம் வர நேரத்தில் தானே நட்பு உறவு எப்படி நமக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதான்னு தெரியும். இப்போ எல்லாம் மனுஷங்களை புரிஞ்சுக்கிறீங்க. பணம் இருந்தால், உறவுகள் இருந்தால், ஒரு தலை இருந்தால், நம்ம வந்து தலை போயிடுச்சுன்னா நம்மளை யார் எப்படி மதிப்பாங்க, என்ன மதிப்பாங்க, எப்படி இந்த வாழ்க்கையை இது பண்ணுறது அப்படின்றத உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. ஆயினும் ஒன்று சொல்லுகிறேன், லக்னம் லக்னாதிபதி வலுத்த ஒரு நல்ல ஜாதகம், சனிதசை 8இல் சனி அடிக்கடி சொல்கிறோம்மா, 8இல் சனி வாழ்க்கை துணையை பாதிக்கும். அந்த சனிதசை வரணும் வரக்கூடாதுன்றது தான். இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து இந்த 8இல் சனி இருந்தால் அதெல்லாம் இந்த இன்றைக்கு வந்து பேசுனது கால் மணி நேரம் அதை பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த தோஷ அமைப்புகள் எப்போது செயல்படும், இந்த சனிதசை வராமல் இருந்தால் அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்க மாட்டார். 8இல் சனி இருந்து அந்த 8இல் சனி பாவத்துவமாகி, கடுமையான பாவத்துவமாகி செவ்வாயின் பார்வையில் இருக்கின்ற ஒரு அமைப்பில் 8இல் சனிதசை இருந்து வந்ததுனால தான் உங்களுக்கு உங்கள் கணவரை வந்து நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு அமைப்பு வந்தது. இதே இந்த சனிதசை உங்களுக்கு வராமல் இருந்தால் கணவர் நன்றாகவே இருந்திருப்பார். ஆக அந்த அமைப்புகள் எப்போது வந்து சனிதசை 45 வயசில் உங்களுக்கு சனிதசை வந்துருச்சு, இது வந்து ஒரு தீர்க்கமான அமைப்பு. திருமணம் பண்ணும்போதே நீங்கள் வந்து இந்த அமைப்பில் கணவரை பறி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இது சம்மந்தமான சில விஷயங்களை தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இதே சனிதசை உங்களுக்கு திருமணத்திற்கு முன்பாக வந்து விட்டிருந்தாலோ, அல்லது வரவே வராத ஒரு நிலைமையில் இருந்தாலோ, ஒரு 80 வயசுக்கு மேலே இருந்தாலோ வாழ்க்கை துணை அமைப்புகள் பாதிக்கப்படாது. பாருங்கள், 2இல் செவ்வாய் 8இல் சனி, சனி இங்கே பாவத்துவமாக இருக்கிறார். கடுமையான பாவத்துவமாக இருக்கும்போது அவர் சனிதசை ராகுபுக்தியில், 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட ராகுபுக்தியில், சஷ்டாஷ்டக சனிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கின்ற ராகுவின் பக்தியில் நீங்கள் கணவரை இழக்க வேண்டும்ன்றது விதி. அதை வந்து மாற்றவே மாற்ற முடியாத ஒரு அமைப்பு. ஆக இந்த அமைப்பில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியின் அமைப்பில் அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த அஷ்டமசனி வரைக்கும் சில பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடுமாற்றங்கள், உறவுகள் எதுவுமே கை கொடுக்காது. நம்ம தான் வந்து நம்மை பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனாலும் 5ஆம் இடத்தில் குரு வந்து வலுவாக இருந்து, சனிதசையில் குருபக்தி, சனியும் குருவும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கின்ற ஒரு அமைப்பில், இயற்கை சுபரான சனியும் குரு வந்து 5ஆம் வீட்டிலேருந்து லக்னத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கணும். நகை கண்டிப்பாக போகாது, பிஎஃப் கிராஜுவேட்டிலாம் வரும், ஆனால் இந்த வருஷம் கடைசியில் தான் கையில் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி தான் கிடைக்கும். ஆகவே அந்த அஷ்டமச்சனியை எப்படியாவது கடந்துருங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். 2022ஆம் ஆண்டிலிருந்து வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். குழந்தைகள் தலையெடுத்துடும், வேறு விதமான பணப்பயன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நகை எங்கேயும் போகாதுமா, கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா, இனிமேல் நன்றாக இருப்பீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம், ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. முத்துக்குமாருங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மயிலாடுதுறை பக்கத்துல இருந்து. சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க. சரிங்க சார், உங்களுடைய பிறந்த தேதி? 7/9/1966. 1966 புதன்கிழமை இரவு 2 மணி. ஓகே, அப்போது அதிகாலை தான் வரும். உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி. ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, மிதுன லக்னம். உங்களுக்கே ஜோசியம் கொஞ்சம் வருமே. உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்துல கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் இருக்குமே, உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்துல ஆர்வம் இருக்குமே, இருக்குல்ல? செவ்வாய் 2017 இருந்து எல்லாத்தையும் கட்டின வேஸ்டி மட்டும் தான் இருக்கும் மிச்சம். எல்லாத்தையும் உருவிடுச்சா? உருவிச்சிங்க.
2017 படாத பாடு. ஏன்னா தசாபக்தி அமைப்புகள் கை கொடுத்தா தான் அஷ்டமச்சனி ஓரளவுக்காக கொஞ்சம் இதாக இருக்கும். சனிதசையில் அட்டமாதிபதி தசை 2018 சனிதசையில் சுக்கரபக்தி நடந்திருக்கு. சனிதசை கேது பக்தியிலிருந்தே நீங்கள் நல்லா இல்லையே. சனிதசை கேது பக்தியிலிருந்தே அடிவிட்டு போச்சு. சரி, இந்த அமைப்பின்படி செவ்வாய் சம்பந்த செவ்வாய் தான் அதிக சுகத்துவமாக இருக்கிறாரு. செவ்வாய் சம்பந்தப்பட்ட கருத்து மருத்துவ ரியல் எஸ்டேட்டு கட்டிடம் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் யூனிஃபார்ம் சர்வீசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு சரியாக வரும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஏற்கனவே. அந்த தொழில் உணவு சம்பந்தமான இதுதாங்க, மளிகை கடை வச்சிருக்கிறேன். அதான் செவ்வாய் தானேங்க, செவ்வாய் தான் நெருப்பு. ஆமா, செவ்வாய் தான் மளிகை கடை. செவ்வாய் தான் மளிகை கடை. அது சொந்த ஊர்ல இருக்கலாங்களா வெளியூர்ல இருக்கலாங்களா? சிம்மம் வலுவாகத்தான் இருக்கு, சொந்த ஊர்ல இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படிங்களா? மளிகை கடை வச்சிருக்கிறதுனா செவ்வாய் தான், டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம். செவ்வாய் தொழில் தான் நீங்க பண்றீங்க என்ன? உணவு சம்பந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்டதுக்கும் செவ்வாய் தான். ஆரிய உணவுகளை பரிமாறுவது சுக்கிரன், சூடான உணவுகளை பரிமாறுவது செவ்வாய். மளிகை கடை வைக்கணும்னாலே செவ்வாய் வளர்த்துருக்கணும். நீங்க செவ்வாய் வளர்த்தா தான் மளிகை கடை வைக்க முடியும். செவ்வாயோட தொழில் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, மளிகை கடை வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இனிமே படிப்படியா கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் சனிதசையில் சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் கொஞ்சம் அப்படி ஒன்றும் இதான பலன்களை செய்யாது ஆதிபத்திய ரீதியில். ஒரு ரெண்டு வருஷம் சுமார் தான். இப்போ நீங்கள் பட்ட அடியை வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த 2 வருஷம் ஆகும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் மெது மெதுவாக இனிமேல் படிப்படியாக நல்லா இருப்பீங்க. பழைய அமைப்புக்கும் அதே ராசிங்க. குதிரை தள்ளி கீழே தள்ளி அதுவே மண்ணையும் போட்டு மூடிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்குமே ஒரே ராசிங்க, ரிஷப ராசி. அவங்களுக்கு வந்து மிருக இது. அதாவது கணவன் மனைவி ஒரே ராசி அமைப்புகள் இருந்தால் சந்தோஷம் வந்தாலும் திகட்ட திகட்ட வரும், கஷ்டம் வந்தாலும் தாங்க முடியாத அளவுக்கு வரும்ன்றதான் விதி. கஷ்டத்தெல்லாம் கடந்துட்டீங்க, கவலைப்பட வேண்டாம், இனிமேல் தொழில் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு 2 வருஷம் ஆகும். ஏன்னா சூரிய சனிதசையில் சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் நல்லா இருக்காது. இப்போ சனிதசையில் சூரிய பக்தி சஷ்டாஷ்டக பக்தி, அதுக்கடுத்து சந்திர பக்தி சனிதசையில் சூரிய சந்திர செவ்வாய் பக்தி ரெண்டுமே வந்து சனிக்கு அவர்கள் ரெண்டு பேரும் விரோதிகள் அப்படின்றதுனால நல்லா இருக்காது. ஆனாலும் பழைய கெடுதல்கள் இருக்காது. ஆகவே கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. 2023 அப்படியே டக்குன்னு கொஞ்சம் எந்திரிக்கிற மாதிரியான இருக்கும். இதே தொழிலை பண்ணுங்கள். குறைந்த அளவு செவ்வாய் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு அமைப்புகள்லாம் வந்து நிச்சயமாக இதுதான் உண்டு. அதாவது மளிகை கடை தொழில் நல்லாயிருக்கும், மளிகை தொழிலே கை கொடுக்கும், உங்களுக்கு நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் அபிஷேகங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் 11/4/1997. ரிஷப ராசி. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. காலையில 4:58. 4:58. இப்போ ராசி நட்சத்திரம். ரோஹி நட்சத்திரம், மீன லக்னம். என்ன ராசிமா சொன்னீங்க? ராகதசு சுக்கர புக்தி முடிஞ்ச உடனே தான் லைஃப் செட்டில் ஆகும். லக்னாதிபதி நீச்சமானாலும் பரிவர்த்தனையான ஜாதகம். வளர்புறைய ராசியை வந்து குரு பார்க்குறாரு. பொதுவாகவே ராகதசை நடந்தாலே குழந்தைகளுக்கு வந்து அப்படி ஒன்றும் ஒரு சில அனுபவங்கள் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பிளேஸ்மெண்ட்டு அதெல்லாம் வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலையிலேயே நிம்மதி இல்லாத ஒரு தன்மைகள் தான் இருக்கும். ராகதசை கேது பக்தியில் 2022 பிறகு ஒரு மாற்றம். கொஞ்சம் பொறுமையாக இருக்குது சொல்லுங்கள். ஆனால் ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம். ராகு வந்து சுக்கரனுடைய பார்வையில் சனி சுக்கரன் எல்லாம் ஒரு கலப்பு பலன்களை தான் செய்வார். இதனையடுத்து வரக இருக்கின்ற ராகுதசை சூரிய பக்தியில் 2026 முதல், அதாவது அவருடைய 28 வயசுக்கு பிறகு தான் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிற ஜாதகம். எப்போவுமே லக்னாதிபதி நீச்சமானாலே வாழ்க்கையின் முதல் பகுதியை கொஞ்சம் அப்படியே ஒரு இதோடு தான் போகும், ஒரு பின்னடைவுகளோடு தான் போகும். ஆயினும் இவருடைய ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்ப இந்த ஏழில் இருக்கிற ராகு சனி பார்வையை பெற்ற ராகு வந்து கொஞ்சம் தூர இடங்களுக்கு அனுப்பி அவருக்கே போகிற தூர இடங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அட்டமாதிபதி உச்சமாக இருக்கிறார். ஆகவே வேலை விஷயமாக வெளியிடங்கள், தூர இடங்கள், வெளிநாடு, வெளி மாநிலம்னு போகக்கூடிய ஜாதகம். கொஞ்சம் லேட் ஆகும்மா, இன்னும் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். 2022 நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜேஸ்வரி. சரிங்கம்மா, இங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா?
யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 3/8/1997. 1997. பிறந்த நேரம்மா? 11:41 PM. 90 கிட்ஸ் நைட் சாப்பிடலையா? வணக்கம், நல்லா இருப்பீங்க? நைட் சாப்பிடலையா? நைட் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? தெம்பா பேசுங்க சொல்லுங்க. என்ன? ஆ, நல்லா கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? ஆ, கேக்குது சார். இப்ப வீட்டுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை எப்போ மேரேஜ் ஆகும் அப்படிங்கறதா ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கு. என்ன ராசி, என்ன நட்சத்திரம், ஆயில் நட்சத்திரமா? கடகராசி, ஆயில் நட்சத்திரம். மேஷ ராசி? மேஷ லக்னம். கடகராசி? சரி, 23 தனமா ஆகுது. இப்ப சுக்கரதசை நடக்குது, அதனால சீக்கிரம் திருமணம் ஆயிடும். 11/7/2020 அதுக்கடுத்து சுக்கரதசையில ராகு பக்தி அடுத்த செப்டம்பர்ல நடக்குது. இந்த மாதிரியான அமைப்புகள் சுக்கரன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரம்மா. ஆமா, சுக்கரன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலே கொஞ்சம். அதுவும் இல்லாம இங்க இருக்கிற ஜோசியர் எல்லாம் அம்மா அப்பா யாராவது இல்லாத பையனை தான் கல்யாணம் பண்ணணும். ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா அப்பாவை ஜோசியரே சாவடிச்சிருவார் போல தெரியுதே. ஜோசியரே சாவடிச்சிருவார் போல தெரியுதே. அதாவது அப்படிலாம் இந்த மாதிரி ஜோசியத்தை, இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் ஜோதிடத்திற்கே அசிங்கம் கேவலம் எல்லாம் வருது. என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி சொல்றாங்க, அதாவது அம்மாவோ அப்பாவோ இல்லாத நிலைமையிலதான் ஜோசியர் என்னையா விதின்னு கேட்க வேண்டியதுன்னு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விதின்னு, ஜோசியர் என்ன கடவுளா? அவரு அமாவாசை யோகத்தை தான் குரு வலுத்து பாக்குறாரு. கடைசி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா ரொம்ப தீர்க்காயசா இருப்பாங்களேம்மா. அமாவாசை ஆடி அமாவாசை அமைப்புல பிறந்திருக்கிற சூரியன் சந்திரனை அந்த, ஆனா அந்த சந்திரனை குரு பாக்குறாரு. அமாவாசை யோகத்தை சந்திரன் பார்க்குறாரு. உங்கள் அப்பாவும் தீர்க்காயசாக 80 வயசு வரைக்கும் இருப்பார். உங்கள் அம்மாவும் தீர்க்காயசாக 80 வயசு இருக்கும். உடனே ஜோசியர் சொல்லிட்டாரா, அம்மாவோ அப்பாவோ இல்லாத நிலைமையில தான் உனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாரு? அப்படித்தானே? இல்லை இல்லை, அந்த பையனுக்கு அம்மா அப்பா இல்லாத அமைத்து தான் அவங்கள தான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படிலாம் இல்லவே இல்லைம்மா, இப்படிலாம் வந்து இல்லவே இல்லை. இதெல்லாம் சும்மா இந்த ஆயில் நட்சத்திரம்னாலே, அந்த ஆயில் நட்சத்திரம், ஆயில் நட்சத்திரம் உனக்கு வந்து சுக்கரன் ராகு பாதிப்பு. சுக்கரன் ராகு பாதிப்புனாலே வந்து கொஞ்சம் தாம்பத்திய சுகம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஜாதகம். 27 டிகிரியில் ராகு இருக்கிறாரு. இதில் 19 டிகிரியில் சுக்கரன் இருக்கிறாரு. 8 டிகிரிக்குள்ளே பாதிப்பு. இந்த வருஷம் கல்யாணம் இல்லை, அடுத்து அஷ்டமச்சனி வரப்போகுது. 23 வயசு தானே ஆகுது? ஆமாம், 23 வயசுன்றது அப்படி ஒன்றும் பெரிய இந்த வயசில். செவ்வாசனி நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாலே கொஞ்சம் தாமதமான திருமணம் தான். சுக்கரதசை நடக்கிறதுனா அரசு வேலை உறுதி, அரசு வேலை உறுதியாக உண்டு. சிவராஜ யோகம் இருக்குது, சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு. எழுதுமா, முதல்ல பரிச்சை எழுது. 1 வருஷத்துக்கு உனக்கு கல்யாணம் இல்லை. பரிச்சை எழுது. உனக்கு அஷ்டமச்சனி வர ஆரம்பிக்க போகுது. அதே நேரத்தில் அரசு வேலை அமைப்புகள் சிவராஜ யோகமாக இருக்கிறதுனாலையும் சிம்மம் சுபத்துவமாக இருக்கிறனாலே உண்டு. செவ்வாய் சனி பார்த்துக்கிட்டாலே, நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாலே நல்ல வேலையாக குரு சனி பரிவர்த்தனைனால அந்த செவ்வாய் சனி நேர்பார்வை வந்து ஒரு இது நிவர்த்தி ஆகுது. செவ்வாய் சனி பார்த்துக்கிட்டாலே கொஞ்சம் லேட் ஆகும்மா. பரிச்சை எழுதுமா, பரிச்சை எழுது. அரசு வேலை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 1 வருஷம் தாமதமாகும் திருமணம். 2022 தான் திருமணம். 25 வயசில் தான். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து சேகர் பேசுறேன் மேடம். சரிங்க. 13/2/1972 மேடம், டேட் ஆஃப் பர்த். சரிங்க சார். டைம்? டைம் வந்து 2:45. 13/2/72. ஆமா ஆமாங்க சார். டைம் என்ன சார் சொன்னீங்க? 2 13/2/1972. என்ன ராசி? கடகம். இல்லையே, அப்படித்தாங்க சார். மிதுன ராசி, திருவாதிர நட்சத்திரம், மகர ராசி. 13/2/1972? ஆமாங்க சார்.
இல்லையே தப்பா வருது, நீங்க வருஷங்கிற சொல்லலாம் மாசம் ஏதாவது தப்பா சொல்றீங்க. மிதுன ராசி வராதே, மிதுன ராசி தாங்க சார் ஜாதகத்துல போட்டிருக்காங்க. 73ல பிறந்தா மிதுன ராசி வருது. பகல் பகல் தாங்க சார், 2:45 சார் பகல். மத்தியானமா பிறந்தீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ரெண்டு என்ன ராசி என்ன நட்சத்திரம்? மிதுன ராசி திருவாவர நட்சத்திரம் சார். என்ன கேள்வி சொல்லுங்க? மணி 9:46 சொல்லுங்க. மிதுன ராசியா நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அஷ்டமச்சனி நடக்குது, ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு நேரம் சரியில்லை, காசு பணம் எல்லாம் கொஞ்சம் பத்திரம். கைத்தொழில் தானே பண்றீங்க, சரி சொல்லுங்க என்ன கேள்வி சொல்லுங்க. அதான் சார், தொழில் கரெக்டா அமைய மாட்டேங்குது, வேலை கரெக்டா இதாக மாட்டேங்குதுங்க சார். எல்லா மிதுன ராசிக்காரங்களும் பண விஷயங்கள்ல கஷ்டப்படுறீங்க, அவங்கவுங்க வயசுக்கு ஏத்த மாதிரி. மிதுன ராசிக்காரருக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமாவே நேரம் சரியில்லை, 2018, 19, 20 3 வருஷமாவே நேரம் சரியில்லை, இன்னும் 1 வருஷம் அது நீடிக்கும். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு காசு பணத்தை கொஞ்சம் பத்திரமா சிக்கனமா வச்சுக்கிட்டு அகலக்கால் வைக்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. அடுத்த வருஷம் பிறக்கும்போது 2022 பிறக்கும்போதே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். இன்னும் 1 வருஷத்துக்கு அஷ்டமச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் பணம் பற்றிய புரிதல்கள் தான் இருக்கும், வேலை தொழிலில் நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டேன். ஆகவே இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு, ஆவணி மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நல்லாகும், அடுத்த வருஷம் பிறக்கும்போது நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம், ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் விஜயகுமார் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? திருச்சியில இருந்து மேடம். யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். டேட் ஆஃப் பர்த் வந்து 27/9/1986. பிறந்த நேரம் 1:50 PM மேடம். 1:50 PM. ராசி நட்சத்திரம் சார்? மிதுன ராசி, புனர்பூசம் நட்சத்திரம். மிதுனம் புனர்பூசம், என்ன சந்தேகம் சார்? என்ன கேள்வி? தொழில பத்தின கேள்வியா, வேலையை பத்தின கேள்வியா? வேலை இப்ப வந்து கொஞ்சம் அவுட் சைட்ல தான் சார் இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேலை பரவலாம் போயிட்டு இருக்கேன். வெளிநாட்டுல இருக்கீங்களா? பாதிக்காம குடும்ப அமைப்புகளை, ஒரு மனைவி குழந்தைகளை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரியான மன அழுத்தத்தோடு போகும். எப்பவுமே ஏழரை சனியும் அஷ்டம சனியும் வெளிநாடு வெளி மாநிலத்திற்கு அனுப்பிச்சா வேலை அமைப்புகளை பாதிக்காம குடும்ப அமைப்புகளை, ஹோம் சிக்கு, மனைவியை கையால் சாப்பிட முடியாத நிலமை, குழந்தைகளை பார்க்க முடியாத நிலமை, அப்படி போயிடும். சரி கேளுங்க, என்ன கேட்கணும் உங்களுக்கு? அதான் சார், இது இது ஒன்று டவுட்டு. இப்போ இந்த குரு சனிப்பெயர்ச்சி மாறி இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்று. சனிப்பெயர்ச்சி இப்போ மாறல, அது 1 வருஷம் ஆச்சு. வாழ்க்கையை பஞ்சாங்கப்படி கோயிலில் கும்பிட்றதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்க சார். திருக்கணிப்படி ஜனவரி 24ஆம் தேதி 1 வருஷம் அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆமாம் சார். சரி, பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது. சுக்கிரனை குரு பார்க்கறதுனாலயும், சுக்கிரன் 6க்கு அதிபதியாகி 6க்கு 6ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனாலயும் கெடுதல்கள் ஒன்றும் இருக்காது. ஆனா 6ஆம் அதிபதியோட புக்தியும் அஷ்டம சனியும் சந்திக்கப்படாது, வேலையிலாம் நிம்மதி இருக்காது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படிதான் வரும். ஒரு 1 வருஷம் உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம், அதுவும் 40 வயதுகளில் இருக்கின்ற எந்த மிதுன ராசிக்காரரும் அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல நல்லா இல்லைன்னு சொல்லிடுறேன். பொதுவாக அந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் வாழ்க்கையை புரிய வைக்கும். கஷ்டம் வரணுங்க, வாழ்க்கை ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கக்கூடாது, போர் அடிச்சு போயிடும். கஷ்டம் வந்தாதான் வந்து மனுஷனுக்கு தன்னை பற்றிய ஒரு தன்னம்பிக்கையும், நம்மளே எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படின்றதுலாம் தெரிய வரும். மிதுன ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க. பண கஷ்டம் வந்தா தாங்க பணக்காரன் ஆக முடியும். உண்மைதான், ஒரு பிச்சைக்கார லெவல்ல வந்து நம்மளை ஃப்ராட் பார்த்துட கொண்டு வந்து நிறுத்திருச்சுன்னு வைங்க,
அதுக்கப்புறம் தான் ஒரு புழுவுக்கு கூட, இப்போ ஒரு புழுவை மிதிக்கிறோம்னு வைங்க, அந்த புழு அதோடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலை கடிக்கும் இல்லைன்னா நம்ம எதிர்த்து போராடணும் இல்லையா. எப்போது மனிதனுக்கு கஷ்டம் வருகிறதோ அப்போது தான் அவன் புடம் போட்ட தங்கம் போல மாறுவான்றது தான் உண்மை. கஷ்டம் வரும்போது தான் புத்தி கடுமையாக வேலை செய்யும். பசிக்கும் போது ரொம்ப ஷார்ப்பாக மூளை வேலை செய்யும் தெரியுமா. அந்த காலத்தில் காடுகளில் வேட்டையாடிக்கிட்டு நம்ம இருந்தபோது நமக்கு பசி அதிகமாக எடுத்தால் தான் கண்ணு காதெல்லாம் கூர்மையாக இருக்கும். எங்கே எங்கே யாரை வந்து பிடிச்சி அடிக்கலாம் பிடிக்கலான்ட்டு நம்ம மிருகமாக இருந்தபோது. ஆகவே கஷ்டம் வரும்போது மட்டும்தான் வந்து ஒரு மனிதனுக்கு அறிவு தீட்டப்படுகிறது, ஒரு நல்ல ஒரு செயல்திறன் வருகிறதுன்றது தான் உண்மை. இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு மிதுனராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு கஷ்டப்படத்தான் செய்வீங்க. ஃபினான்ஷியலாக அவங்கவுங்க இது அமைப்பு இருக்கிறாப்புல உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெரிய பிரச்சனைகள் வரவே வராது. ஏன்னா சுக்கிரன் வந்து ஆறாம் இடத்துல இருந்தார்னா பெரிய பிரச்சனை வரும். ஆனால் அவர் பதினொன்றாம் இடத்துல தனுசு லக்னம், நீங்கள் ஆறுக்கு ஆறில் மறைஞ்சு பதினொன்றாம் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே சுக்கிரன் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தருவார், ஒரு சமாளிக்கக்கூடிய விஷயங்களை தான் தருவார். வேலை, கடன், நோய், எதிரி இந்த மூன்றையும் தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. வேலை அமைப்புகளில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆகாத ஒருத்தர் வருவார். வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், இதெல்லாம் அந்த ஒரு நாலஞ்சு மாதம் அஞ்சாறு மாதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்துலேருந்து படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். அடுத்த வருஷம் பிறக்கும் போதே நல்லாயிருக்கும். பதினொன்றாம் ஆதிபத்தியம் சுக்கரனோடது லாபாதிபத்தியம் வேலை செய்யும். எந்த கஷ்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம், ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சித்திரை செல்விங்க, கே கே நகர்ல இருந்து பேசுறேங்க, சென்னை. சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பொண்ணுக்காக கேக்கணுங்க. அவங்களுடைய பேர் என்னம்மா? தேன் தமிழ்ங்க. தேன் தமிழுங்களா? காதுல பாயுதுமா தேன், உண்மையிலே தேன் தமிழ் நல்ல பேருமா? எப்படிமா பேர் வச்சீங்க? அவங்க அப்பா தமிழ் மேல பற்றுங்க சார், அதனால பேருமா தேன் தமிழ். செந்தமிழ் நாளிடம் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலைன்ற மாதிரி தேன் தமிழ், செந்தமிழ் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா தேன் தமிழ்ன்றது உண்மையிலேயே உங்க கணவருக்கு பேர் வச்சதுக்காகவே பாராட்டணும்மா. ரொம்ப நன்றிங்க சார். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. சொல்லுங்க. என்ன ராசி நட்சத்திரம்? துலாம் ராசி, விசாக நட்சத்திரம் மேடம். துலாம் ராசி, பாப்பா வந்து மேஷ லக்னமா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அமாவாசை யோகத்துல பிறந்திருந்தாலும் குரு பார்த்த பௌர்ணமி யோகம், சிவராஜ யோகம், சிம்மம் வளர்த்து இருக்கு, அரசு வேலையெல்லாம் ஆர்வம் இருக்கா? ஐஏஎஸ் ஆகணும்னு பாப்பாவுக்கு ரொம்ப ஆசைங்க சார். அது நடக்குங்களாங்க சார், அது கிடைக்குங்க சார். அதாங்க சார் அதான் சொல்லிட்டேன்னே, அரசு வேலையில் ஆசை இருக்கான்னு கேட்டது அதுதானே கேட்டேன். சிவராஜ யோகம், சூரியனையும் செவ்வாயும் பார்க்குது, சிம்மம் சிம்மாதிபதி வளர்த்தா கவர்மெண்ட் வேலை உறுதியாக உண்டு. ஐஏஎஸ் ஆகுமாங்க சார். அரசு வேலை இருக்கு, அதிகார அமைப்பு வேலை இருக்கு. ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இருந்தால் சில நேரங்களில் ஐஆர்எஸ் கூட வந்துடும். அரசு அதிகார அமைப்பு இருக்கு. இப்ப இந்த அமைப்புல புதன் வந்து எட்டாம் இடத்துல வடக்க குறிக்கிற கிரகம்ன்றதுனால மத்திய அரசு பணிதான் இருக்கு. அதாவது நல்ல அருமையான யோக ஜாதகம். சூரியனும் சந்திரனும் ஒன்றிணைந்து சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்து அதே அமைப்புல வந்து குரு பார்த்த ராஜயோக ஜாதகம். அதாவது குரு வந்து வலிமையாக பார்க்கிறார். குரு வந்து 4 டிகிரி, சூரியன் வந்து 21 டிகிரி. செவ்வாயையும் குரு, செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை வேற, 1-9 குடையவர்கள் பரிவர்த்தனை, எல்லா அமைப்புகளும் நல்லா இருக்கு. அங்கே சனி போனது தான் கொஞ்சம் ஒரு உயர்நிலை அமைப்புக்கு கொஞ்சம் தடை. அதனால் வந்து உயர் அதிகார அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கும்போது அரசு வேலையில் தான் ஆர்வம். அதனால தான் அரசு வேலையில் அவளுக்கு ஆர்வம் இருக்கான்னு கேட்டேன். அரசு வேலை தான் சொல்லுங்க. ஐஏஎஸ் ஆகணுங்கிறதாங்க சார் அவள் லட்சியம். அதாங்க சார் கிடைக்குமாங்கிறதாங்க சார் எங்க கிடைக்குமா? கிடைக்குமா? நான் ஒன்றும் இதான் சொல்லலையே, கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. இது நல்ல யோக ஜாதகம். சூரியனும் என்னம்மா? எப்பங்க சார் கிடைக்கும்? இப்போ சனிதசை நடந்துகிட்டு இருக்கு. வடக்க போவா, வடக்க போகிற அமைப்புகள்லாம் 2020 பிறகு சனிதசை ராகுபக்தி 2023 பிறகு வருது. 31-8 ஆமாம், 2022 சனிதசை செவ்வாய் பக்தியில் கிடைக்குமா? சரிங்க சார். செப்டம்பர்
2022-23 வயசுக்கு பிறகு அவளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுதேம்மா. எல்லாமே நல்லா இருக்குமா, ஜாதகமே ஒரு உயர்நிலை ஜாதகமாக இருக்குமா. நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம்னு அடிக்கடி சொல்லுவேன், அந்த அமைப்புகள்லாம் இருக்குது. திருமணம் கொஞ்சம் லேட் ஆகுமா, 25 வயசு ஆகும். இந்த மேஷ லக்னத்துக்கு புதன் திசை வரக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றீங்க சார், அதான் சார் கொஞ்சம் முக்கியமா இருக்கட்டுமா. புதன் தனிச்சு தான் இருக்கிறாரு, அம்சத்துல வலுவாக இருக்கிறார். புதன் தனிச்சு தான் இருக்கிறாரு. எட்டாம் இடம் வந்து தூர நகத்துக்குன்ற அமைப்பு தானே, பாவத்துவமாக தான் இருக்கக்கூடாது, வரக்கூடாது தான், பாவத்துவமாக இருக்கக்கூடாது. ஆனால் அவர் இங்கே தனிப்புதனாக அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறனால வடக்கே கொண்டு செல்வார், வேலை விஷயமாக வடக்கை கொண்டு செல்வார். அதனால தான் அரசு அதிகாரின்னு சொன்னேன். மத்திய அரசு பணியில் அவளுக்கு ஆர்வம் இருக்கும். மத்திய அரசு புதனில் வட மாநிலங்களில் குழந்தை வேலை செய்வார். சரியா, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, நிறைய பேருக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. மீண்டும் இதே மாதிரி அடுத்த வாரம் குருஜி நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.